வணக்கம். இந்தியாவில் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாலிவுட்க்கு அப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரினா டோலிவுட்டும் கோலிவுட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்பப்போ பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய தேசிய அளவில் படங்கள் வரும். கோலிவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷங்கர் படம் வரும், மணிரத்னம் படம் வரும். ஸோ அதே மாதிரி டோலிவுட்டில் தெலுங்கு ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய படங்கள் தேசிய லெவலில் பெரிய லெவலில் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது டோலிவுட்லேருந்து தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படங்களே வந்து அதிரடிக்கிற அளவுக்கு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், பாகுபலி. ஸோ இந்த பேரை கேட்டவுடனே ஒரு பிரம்மாண்டம் தான் நம்ம மைண்டில் வருது. ஸோ அதை வந்து அவர் டைரக்டர் ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிட்டு அந்த படத்தோட டைட்டிலே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அமைக்கிற மாதிரி ஒரு செட்டப்லேயே வந்து நம்மளை ஒரு புருவத்தை உயர்த்த வைக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட டைரக்டர் வந்து SS ராஜமௌலி. அவர் வந்து பெரிய லெவலில் டைரக்டர் ஷங்கர் மாதிரி பாண்ட் வித் பிரம்மாண்டம்லாம் சொல்ல முடியாது. அவர் ஃபஸ்ட்டு படம்லாம் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்லேருந்து ஆரம்பித்து அப்படி இந்த நிறைய படங்கள், அவரோட படங்கள் வந்து தமிழில் ரீமேக் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் கஜேந்திரா படம் வந்து அவர் எடுத்தது தான், தெலுங்கில் சிறுத்தை அவர் எடுத்த படம் தான். ஸோ நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. அவர் பிரம்மாண்டமாக எடுத்த படங்கள் சொல்கிறா மகதீரா, நாணி. ஸோ இப்போ அதோட உச்சத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஓ, என்னை பொறுத்தவரை அவர் வந்து நல்ல பர்ஃபெக்ஷனிஸ்டாக எனக்கு புரியுது அவரை பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் மேக்கிங் ஆஃப் பாகுபலின்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வருஷம் அந்த படத்தோட மேக்கிங்க்கு மட்டும் செலவழிச்சிருக்காரு. தட் மீன்ஸ் ஒன்லி ஸ்கெச்சிங், அதை வச்சு ப்ரோட்டோடைப்புமே ரெடி பண்ணி மோஷன் கேப்சரிங் எல்லாமே பிளானிங்க்கு மட்டும் 1 இயர் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ 2 இயர்ஸாக ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கெச் பண்ணி பக்காவாக பண்ணுறது வந்து ரேரு இந்தியன் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவரை பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அவரையும் ஷங்கரையும் கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர். அது எனக்கு சரியாக படல. ஏன்னா ஷங்கர் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, அவர் வந்ததுலேருந்தே பிரம்மாண்டம்னு அதே முத்திரை குத்திட்டாங்க அவரை. பட் இவர் ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ராஜாராணி கதை அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது சின்ன வயசுலேருந்தே. ஸோ அது பண்ணணும்னு நினச்சேன், மகதீரால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ இதில் பண்ணியிருக்கேங்கிறது. ஸோ ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்ல இருக்கணும், அது தே ஆர் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து அந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு ராஜமௌலி சாருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்க்கி. ஏன்னா நான் தமிழில் பார்த்ததுனால அந்த ஓவரால் அந்த படத்தை வந்து நம்மளோட தமிழ் டைரக்டாக எடுத்த ஒரு தெளிவான ஒரு தமிழ் படம் மாதிரி காமிச்சது மதன் கார்க்கியோட வசனங்கள் தான். ஆல்ரெடி வந்து ஷங்கரோட பிரம்மாண்டமான ரோபோட்டில் தான் அவர் வந்து பாடலாசிரியராக அறிமுகமானார். ஸோ இந்த படத்தில் வந்து வசனகர்த்தாவாக அறிமுகமாயிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு வசனங்கள், வந்து ஒரு தெளிவான அரசர் காலத்து கதைகளுக்கு தக்கன ஒரு நல்ல ஒரு வசனங்கள். தமன்னாலாம் பேசுகிற ஒரு டைலாக், கண்ணீர் சிந்தின உடனே இது என் கோழைத்தனத்திலிருந்து வந்த கண்ணீர் என்று நினைக்கிறீர்களா, எங்கள் வீரத்தில் கொப்பளித்து வந்த ஆவியாகி வந்த ஒரு துளி நீர் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு டைலாக்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. அப்புறம் வந்து வீரனுக்கும் அரசனுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸு, 100 பேரை கொள்றான் வீரன், ஆனால் வந்து ஒருத்தரை கூட ஒரு ஆளை காப்பாற்றினா கூட அவன் தான் அரசன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு டைலாக்ஸ்லாம் அந்த படத்தில் வந்திருக்கு. அப்புறம் வந்து போர்க்களத்தில் வந்து பிரபாஸ் வந்து இதில் பேசும்போது எது மாறணம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு, ரொம்ப அருமையான ஒரு டைலாக் டெலிவரிஸு எல்லாமே பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காரு கார்க்கின்னு சொல்லலாம். இன்னொரு பெரிய ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் அவர் வந்து ஒரு புது மொழியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த காலுக்கேய அரசர்கள், அதாவது எதிரி நாட்டு படையிலேருந்து போராடுற வர்ற அந்த மன்னர் பேசுகிற அந்த மொழிலாம் வந்து மதன் கார்க்கியே உருவாக்கின ஒரு மொழி இலக்கணத்தோடு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி ஒரு சவுண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு மதன் கார்க்கி. ஸோ லாங் வே டு கோ பிரதர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு இளம் கவிஞர் மட்டும் இல்லை, வசனகர்த்தாவும் ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ். நான் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது, ராஜமௌலி சாருக்காண்டி தான் நம்ம போனோம் படத்துக்கு. ஆனால் பிரபாஸ் வந்து அதை ஓரளவுக்கு நல்லா பூர்த்தி பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரேவாக நல்ல ஒரு பாடி பில்டிங் உடம்பு, ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டு. அவர் வந்து பார்க்கும்போது இந்த மலை ஏறும்போது போரில் ஆவேசம் காட்டும் போதோ இல்லை அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு வரும்போதோ, ஸோ அந்த ஒரு
ஆண்மகனுக்குள்ள ஒரு அந்த 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 கதாபாத்திரத்துக்கே உரிய ஒரு இதை கெத்தை காமிக்கிறாரு. அதெல்லாம் விட ரெண்டாவது பாதியில் பிற்பாதியில் வர்ற பாகுபலியாக வர மகேந்திர பாகுபலியாக வர்ற அந்த ராஜா ரோலில் வந்து ரொம்ப கச்சிதமாக அவர் இருக்கார். அது வந்து ரொம்ப அந்த வீரன் அந்த போர் வீரனை அந்த பேசுகிற வசனங்கள் எல்லாமே பார்க்கும்போது பிரபாஸ் வந்து உண்மையிலே இந்திய சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு கதாநாயகனாக தான் தோணுது. நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அதே மாதிரி லவ் சீன்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தமன்னா வந்து தன்னை வசப்படுத்துறதுல எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா டகுபாட்டி. ஸோ இவர் வந்து இந்த அந்த இந்த படத்தோட கதையை பொறுத்தவரை அவங்க வந்து இவர் வந்து மாவீரனாக வராரு படத்தில். பிரபாஸ் வந்து ஒரு அரசனாக வராரு, இவர் மாவீரனாக வராரு. ஸோ மாவீரனுக்கு தக்கன உள்ள ஒரு உடல் கட்டமைப்பாக இருக்கட்டும், அந்த ஆஜ அனுபவமான தோற்றம், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ராணா இஸ் த பர்ஃபெக்ட் ஆப்ட் ஃபார் தட் ரோல்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் நல்ல கிரேட் ஃபிசிக்கு, அந்த பல்லால் தேவனுங்கிற அந்த கெத்தோட அந்த அந்த எருது ஃபைட்டு, அதாவது புல் ஃபைட்டில் வந்து அது சிஜி தான் பட் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. வந்து பாஞ்சு வந்து அதை குத்தும்போது கூட எவ்வளோ ஆக்ரோஷம் காமிச்சிருக்காருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் கூடயே இருந்துட்டு பிரபாஸ் கூடயே இருந்துட்டு அந்த குரோதத்தை வெளிப்படுத்தும் போது கன்னிங்னஸ் அது அந்த அப்போது அந்த ரியாக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்டிங்கை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை பிரபாஸை பீட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் த்ரிஷாவுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன், த்ரிஷா நீங்கள் ரொம்ப நல்ல ஆளாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் வந்து உலகமாக ஆக்ட்ரஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சச் எ பியூட்டிஃபுல் அண்டு ஃபெரோஷியஸ் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த படம் நல்ல தீனி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் சீன்லேயே அவங்கள தான் காமிக்கிறாங்க. ஸோ பரமேஸ்வரா அப்படின்னு ஒரு சவுண்டோடு அவங்க பார்க்கும்போதே வந்து ரம்யா கிருஷ்ணனோட அந்த ரோல் தெரியுது. அதுக்கப்புறம் ஓ இது இவ்வளோ சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வரும்போது ரொம்ப ஒரு மகாராணிக்கே உரிய இவங்கள தவிர அந்த ரோலில் வேறு யாரும் ஃபிட் ஆக மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல இதோடு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு குழந்தையும் மடியில் வச்சுட்டு இதுதான் என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கமாண்டிங் பவர் வந்து வேறு யாருக்கும் வராதுன்னு சொல்லலாம். ஸோ போர்க்காலத்தில் கூட அந்த எதிரி மன்னன் வந்து இவங்களை பற்றி தப்பாக சொல்லும்போது இவங்க என்னோட உயிரோடு எனக்கு வேணும், அவனோட கழுகுகள் அவனோட உடம்பு அவன் கண்களை கழுகுகள் தின்பதற்கு முன்னர் என் முன் அது வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் ரம்யா கிருஷ்ணன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டுனா படத்துக்கு சத்யராஜரோட ரோல். சத்யராஜ் சார் வந்து இத்தனை வயசுலேயும் இவ்வளோ பெரிய ரோலில் அதுவும் வால் சண்டை போடுறது, துள்ளி ஓடுறது, கட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பாஞ்சு வந்து உள்ளுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஹெட்ஸ் ஆஃப் சத்யராஜ் சார். உங்களுக்கு இது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ரோலில் யாரும் நடிக்க கூட பயப்படுவாங்க. பட் உங்களோட ஃபிசிக்கு உங்களோட பாடி மெயின்டெனன்ஸ் இதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வால் சண்டை போடும்போதெல்லாம் வந்து உங்களோட வேகம், நீ சொன்ன மாதிரி அந்த வாளோட இதோட என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுக்காது அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு டைலாக்ல, அருமையான ஒரு பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் உங்களோட சென்டிமெண்டல், அதாவது பாகுபலியை வந்து தலையில் வந்து அப்படி மிதிக்க வைக்கிறது எல்லாமே வந்து அருமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ சத்யராஜ் சார் மெயின் ரோல். இன்ஃபேக்ட் அடுத்த பாகத் அடுத்த பாட்டுக்கு வந்து சத்யராஜ் சாரை வச்சு தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு முடிக்கிறாங்கங்கிறப்போ மேலே பெரிய விஷயம். தேங்க்ஸ் எஸ்எஸ் ராஜமௌலி காரோ. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நாசர் சார். நாசர் வந்து ஒரு சீசன்ட் ஆக்டர். அவரெல்லாம் வந்து இந்த இவரோட ரோலுக்கு இந்த இப்போ இந்த படத்தில் வந்திருக்க ரோலுக்கு நாசர் சாரை தவிர வேறு யாரையும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சகுனி ரிலேட்டட் கேரக்டர். எப்போவுமே வந்து இந்த மதுபானத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ கிளைமேக்ஸில் கூட என் மகன் நம் மகன் அப்படின்னு அவர் இது பண்ணும்போது நமக்கே வந்து அருமையான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சூழ்ச்சி மிகுந்த ஒரு சகுனி கேரக்டர் மாதிரி. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இந்தியன் சினிமாலாம் யாரும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏன்னா 17 VFX ஸ்டுடியோஸை யூஸ் பண்ணியிருக்காரு ராஜமௌலி சார். இத்தனை வருஷமாக 3 வருஷமாக அந்த படத்துக்கு 17 இது யூஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த பனிச்சறுக்கில் வர்றதுலாம் வந்து டை ஆனதர் டேன்னு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அது வந்து இந்தியன் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரீட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த ஃபால்ஸாக இருக்கட்டும், படம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர ஃபுல் ஃபால்ஸு, அப்புறம் அந்த சிலை, அந்த சிலையை வந்து இந்த தங்க சிலையை தூக்கி வந்து வைக்கிறது, அதெல்லாம் வந்து என்ன பிரம்மாண்டம். படத்துக்கு வந்து சாதாரண நம்மனே இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் கொடுத்து போகலையே, சேம் டிக்கெட்டு தான் போட்டு கொடுத்து போகிறோம். அவ்வளோ பெரிய விஷுவல் ட்ரீட்டுக்காண்டி அந்த படத்தை பார்க்கலாம் ரெண்டு மூணு தடவை. ஸோ படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஒரு விஷுவல் ட்ரீட்டுக்கு காரணம் வந்து இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். பட் முக்கால்வாசி டைமில் அது பெருசாக ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்லணும். அந்த புல் ஃபைட்டு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத ஸ்க்ரீன்லேயே போட்டுறாங்க, சிஜிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டுறாங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சிக்கு நான் போயிட்டு வந்தது நான் ஃபீல் பண்ணேன். ஒரு இந்தியனாக வந்து ரொம்ப ஒரு பெருமை அடைஞ்சேன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ தான் சொல்லணும். பட் ஈவன் தோ அங்கங்கே வந்து அப்பப்போ ஒரு பெரிய பெரிய கிராஃபிக் சீன்ஸ் வந்தால் கூட ரொம்ப ஸ்லோவாக தான், அப்படியே அவங்களோட லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த மலையில் விளாடுறது அப்படி எல்லாம் ஸ்லோவாக தான் இருந்தது. செகண்டு மைனஸ் மைண்ட்னு பார்த்தீங்கன்னா தமன்னா. தமன்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து கரெக்டாக ஆப்டாக மேட்சே ஆகலை. ஏன்னா அவங்க வந்து நடந்து வர்றதும் போதே நம்மளுக்கு பெரிய காமெடியனாக இருந்த மாதிரி இருக்குது படத்தில். அந்த லேடி ரோலுக்கு எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஒன்றும் படலை, சரியாக செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து அவங்க லவ் சீன்ஸில் மற்ற இதெல்லாம் சாங்ஸ்லாம் ஓகே. மூணாவது மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சாங்ஸ், தேவையில்லாத இடத்துலலாம் சாங்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கமர்ஷியல் படங்கிறது, மசாலா படங்கன்னு நினச்சி நம்ம போகல ஆக்சுவலாக, அது படமும் அப்படி இல்லை. பட் அந்த டைமில் எதுக்கு சாங் சப்போர்ட் அந்த இடத்துல திணிச்சிருக்காருன்னு தெரில, அந்த சாங் மட்டும் எடுத்து வந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தவிர மற்றெல்லாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவை உலக அளவில் பாலிவுட் ரேங்க்கு கொண்டு போயிருக்கிறதுல ராஜமௌலி சார் பெரிய பங்கு வச்சுருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த இடவில் இன்டர்வல் டைமில் ஆண்ட் மேன் சொல்லி ஒரு ட்ரெய்லர் போட்டாங்க, ஒரு ஹாலிவுட் மூவியோட ட்ரெய்லர். நம்ம நார்மலாக ட்ரெய்லரை பார்த்தோன்னா ஒரு பிரமிப்பாக இருக்கும் நமக்கு, தமிழ் படத்துக்கு இடையில் ஒரு ஹாலிவுட் படம் வரும்போது. எனக்கு இந்த ஹாலிவுட் படம் போட தான் எனக்கு ஒரு புதுசாக ஒரு பிரமிப்பே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டோம், ஏன் போட்டுட்ருக்கேன் எங்கள் ஆள், இடையில என்ன புதுசாக நீ வந்து போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் ஆண்ட் மேனுங்கிறப்போ நான் நினச்சேன், என்னடா எங்கிட்ட இந்த டைரக்டர் போன படத்தில் ஈயே வச்சு எடுத்துட்டாரியா, நீ என்ன ஆண்ட் மேனை வச்சு எடுத்துட்ருக்க. அந்தளவுக்கு ஒரு 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 பெருமையை கொண்டு வந்த ராஜமௌலி சாருக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் நல்ல படங்கள் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுலேயும் மெயினாக வந்து செகண்ட் பார்ட் 2016 சொல்லி எல்லாத்துக்கும் ஹைப்பு கிளப்பியிருக்கீங்க. ஸோ அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.